ஹே கைஸ், நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், லைக் வந்துட்டு நீங்கள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து கற்றுக்கணும் அப்படின்னா எந்தமாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து பைத்தான் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான கோர்ஸ் வந்து ஆன்லைனில் இருக்குது, அது ஃப்ரீயாகவே இருக்குது. இதில் வந்து ஜஸ்ட் பைத்தானோட பேசிக்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் ரியல் டைமில் இந்த ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு என்னென்ன நீங்கள் பண்ணணும், அது நீங்கள் என்ன லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய விஷயத்தை வந்து இந்த கோர்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் பைத்தானை பேஸ் பண்ணி வந்து ஒரு ஸ்கிரிப்டிங் எப்படி பண்ணுறது, ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்டிங் எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்துட்டு க்ளவுடில் எப்படி நீங்கள் ஒர்க் பண்ணுறது, அதுக்கப்புறம் கிட்டப் எப்படி யூஸ் பண்ணுறது, ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரோல் ஆப் வந்து நீங்கள் பைத்தான் மூலமாக எப்படி யூஸ் பண்ணுறது, நிறைய விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு பைத்தான் டெவலப்மெண்ட்டில் ஜாப் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பேசிக் லெவலில் ஒரு இன்டர்வியூ க்ளியர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இந்த கோர்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு கூகுள்லேருந்து சர்டிஃபிகேஷன் தராங்க, கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டும் தராங்க. ஸோ நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த சர்டிஃபிகேஷன் நீங்கள் ரெஸ்யூமில் ஆட் பண்ணி அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணல அப்படின்னாலும் உங்களுடைய ஈகர்னஸ் வந்து நீங்கள் ஒரு இன்டர்வியூ கிட்ட ஷோ பண்ணுறதுக்கு இந்த சர்டிஃபிகேட் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த கோர்ஸில் வந்துட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது, நீங்கள் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேர்ன் பண்ணணும், அந்த சர்டிஃபிகேஷனுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும், அந்த கோர்ஸ் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். விதவுட் வேஸ்டிங் டைம் லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. திஸ் இஸ் அபின், வெல்கம் டு மை சேனல். தேங்க்ஸ் டு ரீலெவல் ஃபார் ஸ்பான்சரிங் திஸ் வீடியோ. ரீலெவல் அப்படிங்கிற இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஹயரிங் பிளாட்ஃபார்ம். இந்த ரீலெவலில் நடக்கிற டெஸ்ட்டில் நீங்கள் 50% மேலே ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மீஷோ, யாத்ரா, கிரெட் இந்த மாதிரி டாப் கம்பெனிஸ்லேருந்து வந்து உங்களுக்கு இன்டர்வியூ ஸ்கெடியூல் ஆகும். ரீசெண்டாக ஸ்வாதி ராணி அப்படிங்கிற பர்சன் கூட ஹெச்ஆர் ஜாப் வந்து ரீலெவல் மூலமாக எடுத்திருக்காங்க. ஸோ இவங்க ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் டெஸ்ட் கிளியர் பண்ணியிருக்காங்க, பட் இவங்களுடைய கோல் வந்து ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல இருந்ததுனால திருப்பி ஹெச்ஆருக்காக ஸ்பெசிஃபிக்காக ரீலெவல் டெஸ்ட் இருக்கு, அந்த டெஸ்ட்டை கிளியர் பண்ணி ஹெச்ஆர் ஜாப் வந்து எடுத்திருக்காங்க. இவங்க எடுத்துக்க கம்பெனி பார்த்தீங்கன்னா கிரீடி கேம் கம்பெனி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ரீலெவலில் இருக்கு, மல்டிபிள் டெஸ்ட் இருக்கு, ஈவன் டெஸ்டிங் இருக்கு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கு, பிளாக் செயினுக்கு இருக்கு, ஃபுல்ஸ்டாக் டெவலப்மெண்ட், பேக் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்கில் அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, உங்களுக்கு எதில் ஸ்கில் இருக்கோ அது பேஸ் பண்ண டெஸ்ட்டை நீங்கள் ஃப்ரீயாகவே எழுதிக்கலாம். ஈவன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல பார்த்தீங்கன்னா 2000+ ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து கரெக்டாக இருந்துருக்கு. அண்ட் நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு இந்த ரீலெவல் டெஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டாக கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வை ஆர் யூ வெயிட்டிங் ஃபார், ஜஸ்ட் கோ அண்ட் புக் அ ஸ்லாட். நீங்கள் ரீலெவல் டெஸ்ட் கிளியர் பண்ணிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக ஒரு கிஃப்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டாப் 3 வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐஃபோன், மேக்புக் இந்த மாதிரி கிஃப்ட்லாம் கிடைக்கும். ஸோ டெஸ்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஆல்ரெடி இதுதான் வந்து அந்த கோர்ஸ் வந்து ஆக்சுவலாக கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கூகுளோட கொலாபரேட் பண்ணி கோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் பெய்டு கோர்ஸும் இருக்கு, இது நீங்கள் ஃப்ரீயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கோர்ஸ். அது எப்படி நான் காமிக்கிறேன், ஓகே, இந்த பேஜ் வந்து இனிஷியலாக எப்படி தான் இருக்கும், இது நீங்கள் வந்துட்டு என்ரோல் ஃபார் ஃப்ரீ அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும், நீங்கள் வந்து கூகுள் யூஸ் பண்ணிக்கிறது லாகின் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட டீட்டெயில்ஸ் வந்து நான் ஃபில் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் வந்துட்டு இதை ஃபில் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் கேட்கும், இந்த அமௌண்ட் நீங்கள் பே பண்ணி இந்த கோர்ஸ் கம்ப்ளீட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் இந்த மாதிரி போக வேணாம், இதை வந்து நான் எப்படி டவுட்டாக இருந்துச்சு, நான் முன்னாடி போகிற வீடியோ இதான் கேட்டிருந்தீங்க, வந்து ஃப்ரீயாக எடுக்க முடியல, ஸோ நீங்கள் எப்படி எடுக்கணும்னு சொல்லி க்ளியராக காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதை எப்படி நான் இப்போ காமிக்கிறேன். ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா அந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இருக்கும், அதாவது ஃபஸ்ட்டு கோர்ஸ் என்ன, செகண்ட் கோர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு எல்லாமே சேர்ந்து இந்த ஒரு கோர்ஸ் வந்து கூகுள் கொடுத்துருக்காங்க. இனிஷியலாக பார்த்தீங்கன்னா கிராஷ் கோர்ஸ் ஃபார் பைத்தான், இதில் தான் உங்களுக்கு வந்து பேசிக்காக பைத்தானோட பேசிக்ஸ் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் பைத்தானை வச்சு நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கிட் கிட்டப் எப்படி யூஸ் பண்ணுறது. ஸோ இதில் தான் வந்து நம்மளே சொன்னமே இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரோல், கிட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நான் நிறைய விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரபுள் ஷூட்டிங் அண்ட் டீபகிங். ஸோ இதுவும் வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கோர்ஸ் இது. ஸோ பைத்தானில் வந்து எப்படி ட்ரபுள் ஷூட் பண்ணுறது, டீபகிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில் இந்த வீடியோ இந்த ஒரு கோர்ஸில் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளவுடில் கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் பைத்தானை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. விச் மீன்ஸ் லைக் நீங்கள் ஒரு டிப்ளாய்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது நீங்கள் பைத்தானை பேஸ் பண்ணி எப்படி நீங்கள் ஆட்டோமேட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரியல் வேர்ல்டு டாஸ்க், அதாவது வந்துட்டு பைத்தான் டெவலப்பராக இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ரியல் வேர்ல்டு என்னென்ன மாதிரி டாஸ்க்லாம் இருக்கும் அப்படிங்கிறத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு கோர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கோர்ஸ், இதில் நீங்கள் நிறைய விஷயத்தை கற்றுக்க முடியும். ஏன்னா ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கும்போது, இன்டர்வியூ வந்து கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கும்போது ஒரு ரியல் வேர்ல்டில் ஒரு பைத்தான் டெவலப்பர் எந்தெந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சிக்கிட்டால் தான் அந்த கொஸ்டினில் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபைனலாக அந்த கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒவ்வொரு கோர்ஸும் நம்ம பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்லேருந்து. ஸோ இந்த இனிஷியலாக அந்த கோர்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இங்கே வந்து நீங்கள் என்ரோல் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே வந்து ஆடிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் ஆடிட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் சில அக்ரிமெண்ட் வந்து நீங்கள் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணால் படிச்சு கூட பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து இதில் கேட்பாங்க, நீங்கள் இதை ஸ்கிப்பும் பண்ணிக்கலாம், இல்லை வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுறதுனால ஃபில் பண்ணிக்கலாம். நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் இன் ப்ராக்ரஸ்க்குள்ளே போனால் அப்படின்னா அந்த கிராஷ் கோர்ஸ் சென்டர் இருக்கும். ஸோ நான் அதை உள்ளே போய்க்கிறேன். எனக்கு வந்து ஒரு வீக்குக்கு நம்ம எவ்வளோ படிக்கலாம் அப்படிங்கிறது வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த வீக் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி அப்படின்னாலே இந்த கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக முடிக்க முடியும். ஸோ பேசிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 6 முடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட் வீக்கில் நான் போய்க்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க, கோர்ஸோட இன்ட்ரொடக்ஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் பேசிக்ஸ் வந்து இதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே கீழே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேசிக் ஃபஸ்ட் லெவல் ஆஃப் ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்கலாம்.
அதுக்கப்புறம் மாடியூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் தான் அவங்க ஃபஸ்ட் வீக்கில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பேசிக் லெவலில் எல்லாமே இருக்கும். இந்த ஃபஸ்ட் வீக் எவ்வளோ ஹவர்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 hour 1.5 hour வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு ஒரு வீக்கான கோர்ஸ் இருக்குது. இதுமாதிரி நீங்கள் ஒரு வீக்கு அதுக்கப்புறம் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் தான் பார்க்க முடியும் அப்படிங்கிறலாம் கிடையாது. நீங்கள் எப்போனாலும் அதை பார்த்துக்கலாம். பட் இந்த கோர்ஸோட டீச்சர்ஸ் என்ன வந்து மென்ஷன் பண்ணாங்கன்னா, இந்த கோர்ஸ் நீங்கள் ஒரு ஃபஸ்ட் வீக் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 1.5 hour முடிச்சிட்டிங்க அப்படின்னா அது நீங்கள் வந்து அந்த வீக் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு. நீங்கள் ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எவ்வளோ பார்க்குறீங்க, எவ்வளோ வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால இவ்வளோ கேப் கொடுத்து இந்த கோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கம்ப்ளீட் ஒரு பேசிக் கோர்ஸ் வந்து நீங்கள் ஒரு 2 weeks முடிச்சிட முடியும். பட் நீங்கள் கேப் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் கோர்ஸ் முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய நாலேஜ் அண்ட் ஸ்கில்ங்கிறது இருக்கும். நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு உங்களுக்கு வேரியபிள்ஸ், எக்ஸ்பிரஷன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கில் போகிறாங்க. இது ஒரு பேசிக் லெவலான டாபிக் தான். அண்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு லூப்புக்குள்ளே போவாங்க நினைக்கிறேன். யா லூப்புக்குள்ள போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபார் லூப்னா என்ன, வைல் லூப்னா என்ன, ஸோ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மாடியூல்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரிங்ஸ் அரேஸ் எல்லாம் வரும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்ட்ரிங்ஸில் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் கோர்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஒரு வீக்கில் வந்து அரே வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை ஆப்ஜெக்ட் ஓரியண்டட் ப்ரோக்ராமிங் பேசிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து கிளாஸஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறது, ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதிலே வந்து நீங்கள் ஃபைனலாக உங்களுக்கு ஒரு சின்ன ப்ராஜெக்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்கிரிப்டிங் எப்படி பண்ணுறது பேசிக் லெவலில் அப்படின்னு சொல்லி அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரவுண்ட் லெவல்லேருந்து அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து இந்த ஒரு பேசிக்ஸை வச்சு நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, அந்த ப்ராஜெக்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா நாலேஜ் அப்படிங்கிறது கிடைக்கும். நீங்கள் பேக் டு அந்த பேஜுக்கு வந்துட்டு நீங்கள் அடுத்த கோர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கோர்ஸ் நான் போகிறேன். நெக்ஸ்ட்டு ஆடிட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த நெக்ஸ்ட் கோர்ஸ் வந்து உங்களுடைய லிஸ்ட்டில் ஆட் ஆயிரும். அந்த இன் ப்ராக்ரஸில் போனீங்க அப்படின்னா அந்த கோர்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுடைய அந்த கம்ப்ளீட் ஆப்ஷனுக்குள்ள அந்த கோர்ஸ் வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ஒவ்வொரு கோர்ஸையும் வந்து இதில் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து இதுக்கான சர்டிஃபிகேஷன் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பேஜ் நீங்கள் ஃபஸ்ட் நான் சொன்ன பேஜ்லேயே வந்துட்டீங்க அப்படின்னா இது வந்து ஃபைனான்ஷியல் எய்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கோ அந்த கோர்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு எஜுகேஷன் பேக்ரவுண்ட் என்னென்ன, நீங்கள் காலேஜ் டிகிரி வச்சிருக்கீங்களா, காலேஜ் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ நீங்கள் எதுவுமே ஏர்ன் பண்ணல அப்படின்னா நீங்கள் ஜீரோ கொடுத்துக்கலாம். ஏதாவது ஏர்ன் பண்ணி அப்படின்னா நீ அந்த அமௌண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டுருங்க அப்படின்னா ஃபுல் டைமாக இருக்கீங்களா, பார்ட் டைமாக இருக்கீங்களா, ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சில டீடெயில்ஸும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஐ எம் கம்ப்ளீட்டட் திஸ் கோர்ஸ். நான் இதில் சும்மா வந்து ஏதோ ஒரு விஷயத்தை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். இதில் கொடுத்தீங்கன்னா ஹவில் யூ த கோர்ஸ், இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். ஸோ இதுலேயும் வந்து 150 words. ஸோ ஜஸ்ட் வந்துட்டு நான் சும்மா ஏதோ ஒரு விஷயத்தை கொடுத்துக்கிறேன், நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இங்கே டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிக் மார்க்கில் நீங்கள் கொடுக்கணும். ஜஸ்ட் அந்த இது கொடுத்ததுலாமே நான் வந்து ரியல் டீட்டெயிலாக தான் கொடுத்துருக்கேன், கரெக்டாக இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் அந்த ஆப்ஷன்லாம் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் ரிவ்யூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சில டைம் அப்படிங்கிறத எடுத்துப்பாங்க. லைக் வந்து ஒரு 15 days அதுமாதிரி எடுத்துப்பாங்க. உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் அந்த இனிஷியல் லெவலில் இந்த கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்கும். ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த கோர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் ஃபஸ்ட் கோர்ஸும் செலக்ட் பண்ணி இந்த ஃபைனான்ஷியல் எடுத்து கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் இந்தமாதிரி வந்து நீங்கள் எல்லா கோர்ஸுமே கம்ப்ளீட் பண்ணி அந்த இந்தமாதிரி நீங்கள் பிளாட்ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா கூகுள்லேருந்து உங்களுக்கு வந்து சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ ஒரு என்ட்ரி லெவல் ஜாப்க்கு வந்து ஒரு பேசிக் ஸ்டார்ட்அப் கம்பெனி வந்து ஜாப் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த அங்கே வந்து இந்த சர்டிஃபிகேஷன் நீங்கள் காமிக்கும்போது ஒரு ரெஸ்யூம்ல ஆட் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு நார்மலாக ஒரு பர்சன் வந்து எந்த சர்டிஃபிகேஷனே இல்லாமல் வரும்போது நீங்கள் இந்த சர்டிஃபிகேஷன்லாம் காமிச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு ரிசர்ச் பண்ணி இந்த விஷயத்தில் நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயம் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. இந்த மாதிரி ஃப்ரீ சர்டிஃபிகேஷன் வந்து ஆன்லைனில் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தெரியாது. ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் சர்ச் பண்ணி சர்டிஃபிகேஷன் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது அது உங்களுக்கு ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ உங்கள் வந்து மற்றவங்க வந்து ஃபில்டர் பண்ணும்போது இந்த விஷயம் அவங்க ஸ்ட்ரைக் ஆகி உங்களை வந்து அவங்க செலக்ட் பண்ண நிறைய சான்சஸ் இருக்குது. அதுலேயும் இந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக தெளிவாக படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் பேசிக்காக தெரிய வரும். லைக் வந்து பேசிக் பைத்தனோட பேசிக்ஸ் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து இந்த வெர்ஷன் கண்ட்ரோல், கிளவுட் கம்ப்யூட்டிங்கோட பேசிக்ஸ், அந்த கிளவுட் கம்ப்யூட்டிங்கில் நீங்கள் எப்படி வந்து பைத்தன் வச்சு ஆட்டோமேஷன் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நார்மலாக ஒரு என்ட்ரி லெவலில் வந்து ஒரு பைத்தன் டெவலப்பர் ஜாப் சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பைத்தனோட பேசிக்ஸ் தெரியும். அதுக்கு வந்து பைத்தனை பேஸ் பண்ணி இன்டர்வியூ கோர்ஸ் கூட ப்ரிப்பேர் பண்ணி போய் அட்டன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுனால இந்த மாதிரி ரியல் டைம் ஸ்கில்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்கிறதுனால நீங்கள் இன்டர்வியூ கிராக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் கூகுளில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த இன்டர்வியூக்கு பைத்தான் டெவலப்பருக்கு என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி அதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு ஆன்லைனில் வந்து நிறைய ரிசோர்ஸஸ் இருக்குது. அதை நீங்கள் செக் பண்ணி அப்படின்னாலே நீங்கள் சில கொஸ்டின்ஸ் வந்து ஒரு கான்ஸ்டன்டான கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ் வந்து எல்லா இன்டர்வியூமே கேட்பாங்க. அந்த கொஸ்டினுக்கே நீங்கள் ஆன்சர் பண்ணல அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் மார்க்காக தெரியும் அந்த இன்டர்வியூ கிட்ட. ஆனால் அந்த மாதிரி கொஸ்டின் நீங்கள் தெரிஞ்சு வச்சிட்டிங்க அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் டக்குனு ஒரு ஆன்சர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாசிட்டிவான இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தையும் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு பாருங்க. அந்த அது மட்டும் இல்லாமல் இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு 2 months 3 months ப்ராப்பராக படிக்கிறீங்க, ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு என்ட்ரி லெவல் ஜாப்க்கு வந்து இது வந்து மோர் தென் எனஃப். ஸோ இது இல்லாமல் நீங்கள் அடிஷனலாக சில கான்செப்ட் உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் போய் யூடியூப்லேயும் அந்த கான்செப்ட்டை தெளிவாக தெரிஞ்சுக்கிறது நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ பேசிக்காக வந்து இதில் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்க தெரியல அப்படின்னா அவங்க என்ன டாபிக் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுட்டு அது நீங்கள் தமிழில் கூட நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. மேபி அந்த வீடியோஸில் நீங்கள் செக் பண்ணி அந்த கான்செப்ட்
கற்றுக்கப்பறம் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிறது நீங்கள் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஜஸ்ட் வந்து இந்த கான்செப்ட் நான் பார்த்துட்டேன், நெக்ஸ்ட் வந்து மூவ் பண்ணுறேன் அப்படின்னு மூவ் பண்ணக்கூடாது. ஒரு கான்செப்ட் வருது, ஒரு டாபிக் வருது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வெர்ஷன் கண்ட்ரோலுக்கு ஒரு டூலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. வெர்ஷன் கண்ட்ரோல்னா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்னா, அது ஜஸ்ட் பார்த்து மட்டும் போகக்கூடாது. அந்த வெர்ஷன் கண்ட்ரோல் எப்படி யூஸ் ஆகுது, ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்டில் அந்த வெர்ஷன் கண்ட்ரோல் எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸாக இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டெப்ளாய்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த டெப்ளாய்மெண்ட்டில் ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட்லாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, பைத்தான் ஸ்கிரிப்ட்லாம் எந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி, அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு கிட்டப் ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணுறீங்க, ஒரு உங்களுக்காக ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா, அது உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து ரொம்ப ஹை லெவலில் காமிக்கும். ஸோ உங்கள் ரெஸ்யூம் வந்து ஒரு நார்மல் லெவலாக இல்லாமல் நீங்கள் காலேஜ் முடிக்கும் போதே வந்துட்டு இந்த மாதிரி பர்ஃபெக்டான ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணி ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு என்ட்ரி லெவல் ஜாப் ஈஸியாக கிடைக்கும். அதனால் ஜஸ்ட் வந்து கோர்ஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணாமல் அது பேஸ் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸும் ஒர்க் பண்ணுங்க. ஸோ பைத்தான பேஸ் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து யூடியூப்லேயே இருக்கு. ஜஸ்ட் அந்த ப்ராஜெக்ட் வந்து காப்பி பண்ணி அதே மாதிரி கிரியேட் பண்ணுறது பாருங்க. நீங்கள் அதில் இருக்கிறது நீங்கள் அப்படியே ஜஸ்ட் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய நாலேஜ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ராஜெக்ட்டு சில மாடிஃபிகேஷன் உங்களுடைய ஓன் ஐடியாஸ் வந்து ஆட் பண்ணி அதை சில மாடிஃபிகேஷன் பண்ணுறது பாருங்க. ஸோ தட்ஸ் இட். இந்த விஷயத்தில் வந்து இந்த வீடியோ நான் மென்ஷன் பண்ண அப்படின்னு நினச்சேன். ஸோ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ மறக்காம லைக் பண்ணுங்க. இந்தமாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ வாட்சிங் திஸ் வீடியோ. சீ நெக்ஸ்ட் வீடியோ. பை. அண்ட் என்ன நீங்கள் இன்ஸ்டாகிராமே ஃபாலோ பண்ணலாம், அபின் அஃபிஷியல் 2020. பை.